வீட்டில் திட்டுவாங்களா? பயங்கரமாக படிக்காமல் இப்படி சைத்தியம் சொல்லுவாங்க, பயங்கரமாக. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லை அந்த பக்கத்தில் இருந்து. ஒரு சினிமா ஒரு ஆர்ட் ஃபார்ம், அதுக்குள்ளே அதை 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 பார்க்குற பையன், அதை பற்றி அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுற பையன், அவன் அவனுக்குள்ளே அது ஒரு திறமை அப்படிங்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. அங்கே உள்ள ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அதிகமாக சினிமாவை பார்க்குறவன் முட்டாள், பைத்தியம், வீட்டுக்கு விளங்காதவன், இதுதான் அங்கே உள்ள ரெஃபரன்ஸ். இப்போ அந்த அடிப்படையில் தான் அது சினிமா நீங்கள் பார்க்கலாம், பட் சினிமா பார்க்கறதுக்காகவே வாழ்கிறேன்னு வந்துருக்குல்ல, அது வந்து ரொம்ப நிறைய ஸ்கூல் பிடிக்கும். அப்போ கட் இப்போ 9th 10th மட்டும் கட்டடிச்சு படம் பார்க்க போனான், ஸ்கூல் கட்டடிச்சு படம் பார்க்க போனான். அதுலேருந்து தான் அவங்களுக்கு நடத்திய குரூப் 1 முதல்நிலை தேர்வில் தந்தை பெரியார் பற்றி 10 கேள்விகளுடன் சாதிய வன்முறையை படம் பிடித்து காட்டிய பரிகேறும் பெருமாள் திரைப்படம் பற்றிய கேள்வியும் இடம்பெற்றிருந்தது. கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம், கலமே போனாலோ வாழ்ந்திடுராசா. கண்ணில் எனக்கு வந்து போன் கால், இந்த படத்தோட வெற்றி, இந்த மக்களோட இது எல்லாரும் பார்க்கும்போது நிச்சயமா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு இந்த படம். உன் பேர் என்ன? பரியேறும் பெருமாள். பரியேறும் பெருமாள்னா எவம்ல அது? அதான் தாத்தா, என் கூட படிக்கான்னு சொன்னல ஒரு நாய், அவன் தான் அது. ஓ அப்படின்னா பரினா குதிரை. சரி, குதிரை மேல ஏறி வர பெருமாள் சாமி பேர். என்னடா இப்படி ஒரு ஷார்ட் வச்சு இப்படி போராடேன்னு பார்த்தேன். இந்த பிள்ளை போய் டீ வாங்கிட்டு விடுவோம், முழு கதையும் அதில் முடிச்சு ஒன்றில் கட்டங்காப்பி இல்லை இந்த இது இதை நின்று கொண்டாந்து கொடுப்போம். கருப்பு வெள்ளம் இந்த ஷார்ட் போய் நிற்கும். இந்த 2 டம்ளர் கீழே ஒரு சின்ன பூ வச்சுருப்போம். இந்த இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் நடுவில் ஒரு சின்ன பூ இருக்கும். பின்னிட்டான் போட பாரதி ராஜன் தெரிஞ்சிச்சிட்டேன். யோ, உங்களுக்கு என்னையா பிரச்சனை? எதுலையாடா உங்களோட கீழே போயிட்டா? இப்போ சொல்கிறேன், ஏர் பிடிச்ச கையில் நானும் வால் பிடிச்ச வந்தா. நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன், ஓர் உயிர் கொண்டு உலகத்தில் இன்று ஆயிரம் பிறவி கொண்டாய், உன் வாழ்வில் ஆயிரம் பிறைகள் கண்டாய். சோதனை உன்னை சூழ்ந்து நின்றாலும் சோதனை முயற்சி சோர்வுறவில்லை, ஆய்ந்து முதல் நீ ஆழி வந்தாலும் ஆக்சிஜன் குறையவில்லை, சொன்னால் கேட் ஆஸ்கள் தூரமில்லை. உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிடே. ஒட்டுமொத்த கூட்டமும் இப்படிதான் இருப்பாங்க. இவங்க மூக்குமா தான் பிளான் பண்ணி தான் இருப்பாங்க. இவங்க மோசமானவங்க, இவங்க ரவுடிங்க, இவங்க திருடுங்க. இப்படி தம்மடிக்கான்னு சொல்ற மாதிரி தான் அது. இது தம்மடிக்காத உடம்பு கெட்டு போயிடும், சரக்கடிக்காத உடம்பு கெட்டு போயிடும்னு சொல்றோம்ல, அது மாதிரி தானே விஷயம் அது. சாதி பார்க்காத உடம்பு கெட்டு போயிடும், வாழ்க்கை கெட்டு போயிடும், சமூகம் கெட்டு போயிடும் சொல்றோம். பெஸ்ட் டைரக்டர் மாரி செல்வராஜ் ஃபார் பரியேறும் பெருமாள். தத்ரூபமாக திரையில் காட்டிய செல்லுலாய்ட் சிற்பி மாரி செல்வராஜ் அவர்களுக்கு பெஸ்ட் டைரக்டர் பிஹைண்ட் கோல்ட் மெடல். ஐநூறு ஆண்கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு பெண் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 50 பேர் 50 ஆண்கள் முன்னாடி ஆட பெண்ணை நிப்பாட்டி ஆடக்கூடிய சினிமாவை தொடர்ந்து ஆதரிச்சுட்டு வந்திருக்கீங்க நீங்க, என்ன யாருன்னு போய் பேசுறது? அப்போ 50 ஆண்கள் முன்னாடி ஒரு பெண் ஆடும் போது, முதல் பாட்டுக்கு ஆடும் போதே தடுத்து நிறுத்துக்க வேண்டிய சமூகம் ஏன் தடுத்து நிறுத்தல? இப்போ ஆணும் ஒரு பெண்ணும் ஆடினா அது காதல், அல்லது ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து ஆடினாலும் அது கொண்டாட்டம். ஒரு 500 ஆண் முன்னாடி ஒரே ஒரு பெண் ஆடுற உளவியலை என்ன என்னவென்று தடுப்பது? எப்படி அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அப்படி பார்த்தா எல்லா ஆணுக்குமே தெரியுது, ஒரு பெண் நம்மளோட சொத்து, நம்மளோட ப்ராப்பர்ட்டி, நம்மளோட விஷயம், அதை கொண்டு நம்மளோட போதை பொருள், அதை இசைக்கு மயங்கணுமா இல்ல அதோட மெயின் ஸ்ட்ரீமுக்கு மயங்கணுமா? எதுக்கு மயங்கி நம்ம அதை அங்கீகரிச்சோம்? முதல்ல அது ஒரு ஐட்டம் சாங் ஒரு பேர் வச்சிருக்கோம். போதையா ஒரு பொண்ணை தமிழ் சினிமா இலக்கியம் எல்லாத்துலயும் பயன்படுத்திக்கிட்டு தான் என்டர்டைன்மெண்ட்டா இருக்கு, இது ஜாலியா இருக்கு, அதை அப்படி விட்டுலாம் இதை இப்படி விட்டுலாம் விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மிகப்பெரிய ஒரு மோசமான வாழ்வுக்கு தள்ளப்படும். மாரி செல்வராஜ வந்து தொடர்ந்து அவர் வெளியில போக கூடாதுன்னு பிடிச்சு வைக்கணும் தான் பாக்கிறேன். எப்படி வெற்றி மாறன் பிடிச்சு வச்சிருக்கோ அந்த மாதிரி மாரி செல்வராஜ் பிடிச்சு வச்சு. ஏன்னா இப்படி ஒரு படைப்பிலக்கணத்தை தரக்கூடிய தம்பிமார்கள் வந்து இப்பதான் கிடைச்சிருக்காங்க. இந்த இந்த சினிமா செய்த புண்ணியம்.
கண்ணில் தண்ணி வருதுல, பரியரும் பெருமாள் எப்படி பட்டி தொட்டிலாம் பேசப்பட்டதோ அந்த மாதிரி கர்ணன் காற்று மாதிரி வீசப்படுறதுல. சத்தியமாக சொல்கிறேன், கதையை தாண்டி தனுஷை தாண்டி படம் வந்து வேற லெவல் தலை. எப்படி இருந்தாலும் தனுஷ்க்கு ஒரு மாசு இருந்தாலுமே வந்து கதைக்கு ஒரு கதைக்கு ஒரு வேணும். அந்த கதைக்கரு வந்து பார்த்தீங்கன்னா மாறி சொல்லிட்டார், வேற லெவலில் கொடுத்துருக்காரு. பரியரும் பெருமாளோட அடுத்த கட்ட லெவல் தான் வந்து கர்ணன். கண்டிப்பாக கர்ணன் அவார்டு வின் பண்ணணும் நான் சொல்கிறேன். தனுஷ் வேணா மட்டும் இல்லை, ஒரு கதையோட ரசிகனாகவும் சொல்கிறேன். அவன் ஒரு உழைப்பாளி, உழைப்பின் சிகரம், உயர்ப்பின் உச்சம். அதாவது ஆத்மாத்தமா உழைக்கிற என்னைக்குமே அவன் விழுந்தது கிடையாது. நீ தடி உணின்னு இருக்கும் போது கூட நீ படம் பண்ணுவ, நான் படம் பண்ணி தருவேன். தூக்கி சொல்லிட்டாங்க, இப்போ தூக்க சொல்றேன். தூக்க சொல்ல நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, மாரி செல்வராஜ் வந்து 95 போட பயப்படுறாரு அப்படின்னா நிறைய பேர் நிறைய பேர் நிறைய தோழர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அவர் உடனே ஒன்று சொல்லிக்கிறேன் நான், ஒரு கிளிஷியாவாக இருக்கலாம் பட் ஆனால் ஃபேக்ட் சொல்லிதான் அவனை எவ்வளோ நாள் தான் ரொம்ப சாப்பிட்டா இதாக பேசுகிறேன். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற நான் வந்து முதல் படம் எடுப்பதற்கு முன்பாகவே நான் யார், நான் எங்கேருந்து வரேன், இவரோட மனிதர்கள் யார், அவங்களோட நோக்கம் என்ன, அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்களோட பெயின் என்ன, அவங்களோட கனவு என்ன, இதோடு சேர்த்து என்னோடய விலாசம் என்ன, இதெல்லாம் எழுதி மக்கள்கிட்ட கொடுத்துட்டு திரைக்கதையாகவும் கதை சிறுகதையாகவும் கவிதைகளாகவும் எழுதி கொடுத்துட்டு தான் என்னோடய முதல் படத்தை எடுத்தேன். ஓகேங்களா? அதனால் எனக்கு என்னுடைய என்னை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற எந்த பயமும் எனக்கு கிடையாது. ஓகேங்களா? நான் என் புனைவின் மீது பெரிய மரியாதை வச்சிருக்கேன். வரவனும் போறவனும் ஊர காடுங்கிறான், அது ஒரு குத்தல கொடையில இன்னும் இங்கு பள்ளு பாற என சொல்லும் மழமைகள் உள்ளதடா, இத்தன் சிறு சேரி சிறகுகள் வெள்ளி விறகென ஆகுதடா, சின்ன பொறியே பெரும் சிங்க இனமே எழுவே, சின்ன பொறியே பெரும் அரலாகுமே சிங்க இனமே எழுவே, அங்கே நின்ற பஞ்சப்படையே கொஞ்சம் அது நெஞ்சு நிமிர்கையில், எங்கள் மரம் பொங்கி அழுகையில் குங்கும கங்கையும் பொங்கிடுமே, மலைகளும் தாழ்ந்து போகுமோ. போகும்போது எவனது குறுக்க வந்தா நீங்க நீங்களா இருக்கிற வரைக்கும், நான் நாயா தான் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது.